ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AShivanistar. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? சப்பாத்தி வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சீ சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸாக பார்த்தியாமா? கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், சப்பாத்தி. சப்பாத்தியை எப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் கேஸ் ஆன் பண்ணி கடாயிட்டு வச்சுக்கோங்க. கடாயிட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானப்பையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆனியன் ஊற்று போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டொமேட்டோவும் கேப்சிகமும் சாப்பிடுங்க. டொமேட்டோ கேரட்டை பீன்ஸும் சாப்பிட்டியாம். வெஜிடேபிள் ரெடியான வெஜிடேபிளையும் சாப்பிட்டியாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சிஞ்சியும் காய்க்கும் பேஸ்டாக்கி போட்டுக்கோங்க. இதே காய்க்கு டேஸ்ட் போட்டால் செம்மையாக இருக்கும். கொஞ்சோண்டு சீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கயமசையா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் சட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடரைய மசைய ஸ்மெய்யும் போனப்பின் தொடர்ந்து சாஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இவ்வளவு நான் போட்டிக்கன்னு பாருங்க. டொமேட்டோ சாஸ் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ண சப்பாத்தியை போட்டுக்கலாம். க்யூப் க்யூபாக கட் பண்ண சப்பாத்தியும் போட்டாச்சும் அப்போ நிறையா கிண்டிக்கோங்க. நிறையா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க விட்டுக்கோங்க. நிறையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய சப்பாத்தி எடி உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த செய்ய சப்பாத்தி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துக்கே பை பட்டனும் கிளிக் பண்ணி விட்டுங்க. AShivanistar சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சீ சப்பாத்தி சாப்பிட்டு போயிடும். பாய்.